ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 13. இந்த 13 அத்தியாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அத்தியாயம் 13 வந்து பார்த்திங்கன்னா தே கொக்கியை பற்றி தான் நம்ம ஃபுல்லுமே பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப சின்ன அத்தியாயம் தான், சும்மா ஒரு ரெண்டு பக்கத்தில் முடிஞ்சிடும். இருந்தாலும் இது கொஞ்சம் முக்கியமானது. தே பற்றி தங்கிற எழுத்தை மட்டுமே குறித்து ஃபுல்லாக வரக்கூடிய அத்தியாயம் இது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அத்தியாயம் 12, அது சம்மந்தமான எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா 38, 39, 40. ஸோ இது 4 எக்ஸசைஸையும் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ முடிச்சுட்டு நீங்கள் இது வரும்பொழுது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த அத்தியாயம் 13 பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து அவங்க சொல்கிறது ஃபுல்லாமே தே கொக்கியை பற்றி மட்டும்தான். தே கொக்கி சுழியோ கொக்கியோ எதுவும் இல்லாத நேர்கோட்டு மெய்களுக்கு முன்னால் வருகின்ற தே அல்லது த என்பதை காட்ட அவ்வன் நேர்கோடுகளின் ஆரம்பத்தில் வலது வாட்டமாக பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படும் எடுத்துக்காட்டாக அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இது வந்து என்ன அப்படின்னு வந்துன்னா, அதாவது தேவை சின்னதாக்கிடுறாங்க அவ்வளோதான். தேங்கிறது வந்து நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி போடுவோம். ஸோ இதுதான் தே. ஸோ இதுதான் தே. ஸோ இதுதான் தேன்னு சொல்லுவோம். தே தே தூ அப்படிங்கிறது. ஸோ இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ரொம்ப சின்னதாக்கிறாங்க, இப்படி ஆக்கிடுறாங்க, வேறு எதுவும் கிடையாது, இப்படி ஆக்கிடுறாங்க. அது வந்து ஒரு யூ மாதிரி ஆக்கிடுறாங்க. ஸோ அந்த யூ வந்து எங்கள் இடத்துக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கலாம் நீங்கள். இப்போ இப்படி வரும்போது இப்படி, 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 ஓகேவா? ஸோ ஆ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், தா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். அந்த தாவை வந்து தாவை இப்படி போடுவோம், அதை வந்து சின்னதாக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ ஆவை விட சின்னதாக இருக்கக்கூடாது. இது ஆ, இது தா, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள், சிம்பிளாக சொன்னோம்னா இதுதான். ஸோ வந்து இந்த தா வந்து பார்த்திங்கன்னா தடுக்க அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த சின்னதாக்கினதுனால வசதி எப்படின்னா இப்படி வாகா வந்துடுது. ரெண்டாவது விஷயம் வந்து டைமு மிச்சமாகும். ஸோ தடுக்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா த டு க. ஸோ த டு க அப்படி போடுறது, த டு க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். த வந்து இப்படி போட்டுடுறாங்க, முடிஞ்சு போயிடுது. த அப்போ அந்த வாகோட வாகா சேர்ந்து போயிடுது. த டு க, ஓகேவா? த டு க அப்படிங்கிறதுக்கு த டு க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்படி பார்க்க போனோம்னா தடுக்க த டு டூக்கு தான் ஊ சிம்பிளுக்கு இங்கே போட்டுட்டாங்க க, அவ்வளோதான். தாபம் தா தா ஹா சவுண்டுக்கு இங்கே புளிய வச்சுட்டாங்க. பாயும் தாபம். தக்கபடி தக்கபடி எப்படி எப்படியெல்லாம் எந்த மாதிரியான டைரெக்ஷன்லலாம் அந்த த வந்து உட்கார வச்சுக்கலாங்கிறத ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ட ப க ர எல்லாத்துலேயும் உட்கார வச்சுக்கலாம். தக்கபடி த இக்கபடி, இந்த படிங்கிறது தனிக்குறி சொற்கள், சரியா? அதனால் புரியலன்னு சொல்லக்கூடாது. படிங்கிறது தனிக்குறி சொற்கள். தரை த ரை, ரைக்கு போட்டாச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க, அவ்வளோதான். நீங்கள் எழுதி எழுதி போட்டால் போதும். அப்போ அந்த தாக்கு முன்னாடி ஒரு ஏதோ ஒரு எழுத்து வரும் பொழுது அது எப்படி போடணும்னு சொல்கிறாங்க. உதடு ஊ தடு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தட தட போடும்போது ஊ தடு டு, அவ்வளோதான். உதடு ஊவை முன்னாடி சேர்த்துக்கு போகிறோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆரம்ப உயிர்க்குறியோடு தா கொக்கியை வாகாக சேர்க்க வசதியற்ற இடங்களில் முழுவதும் எழுதப்படும் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த தா வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த தாங்கிற எழுத்து வரும்பொழுது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உயிர்க்குறியோடு, உயிர்க்குறியோடுன்னா என்ன உயிர் எழுத்துக்கள், உயிர்க்குறியோடு வரும்பொழுது என்ன பண்ணுறது, அது ஒரு பெரிய ரவுண்டாக இருக்குது. இது ஒரு சின்ன, இது ஒரு சின்ன தா, ஆங்கிறது பெரிய ரவுண்டு, சின்ன ரவுண்டு. அடுத்து தாங்கிறது பெருசு. அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் காட்டணும்ல. வித்தியாசம் காட்டலன்னா நீங்கள் அதை எப்படி படிக்க முடியும்? இப்போது அதிகம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க, அதிகம். அப்போ ரெண்டு ஆவும் வருது, தாவும் வருது. அ தி க இம் இப்படி தான் போட்டால் உங்களுக்கு வாட்டமாக இருக்கும். ஸோ அ தி க இம் இப்படி போட்டோம்னா உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறு எதில் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இது வரை, இது வது, இது வது. ஸோ ஏற்கனவே படிச்சிருக்கோம், இது வந்து வரை, ஸோ இது வந்து வது. ஸோ இந்த ரெண்டு சிம்பிளையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதுதான் ரொம்ப விஷயம். அப்போ ஆ வது அப்படின்னு போடுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வரும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் அதிகம் முழுசாக எழுதிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக வார்த்தையில் சொல்லணுன்னா முழுசாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகம் அதிசரம் அதி ச அதி அதி சராயும், அவ்வளோதான். அதிஸ் அதிரசம் அதி ர சாயும். ஸோ சாவியும் இம்மியும் ஒன்றா முடிச்சிட்டாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
சரி அதிரசம் ஓகேவா அதிர்ச்சி ஆதி இர் இச்சி இச்சி போட்டிருக்காங்க ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போதிக்க போதிக்க அதாவது வாதிக்க கைத்தறி அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் எப்படி தேவை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜாயின் ஸ்டோக்காக போட்டுறாங்க பாருங்கள் ஸோ ரெண்டு ஸ்டோக்கை ஜாயின் பண்ணுறது எப்படி நம்ம வந்து தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களை சேர்த்து சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா எழுதுகிறோமோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா TAMIL தமிழ் அப்போ தமிழ் தமிழில் சேர்த்து எழுத முடியாது பட் இங்கிலீஷில் தமிழ்னு சேர்த்து எழுதுகிறோம் ஓகேவா அதே மாதிரி இந்த ஷார்ட்ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எழுத்தை ரெண்டு ஸ்டோக்குன்னு சொல்லலாம் ரெண்டு ஸ்டோக்கை எப்படி ஒன்றா சேர்த்து எழுதுகிறாங்கங்கிறத பாருங்கள் அவங்க சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா போதிக்க அப்போ போ இது வந்து தீக்க அப்போ போதிக்க அப்படிங்கிறத போ தீக்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்டோக்கு மறைவாக இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா போ தீக்க அப்படிங்கிறத போ தீக்க அவ்வளோதான் ரொம்ப அது மேலேயே அந்த ஸ்டோக்கை முடிச்சிட்டாங்க வாதிக்க அப்படிங்கிற போது வா தீக்க ஸோ தீக்க அப்படின்னு இது வந்து பெருசு ஸோ வந்து கர்ருன்னு நீங்கள் நினச்சிக்கூடாது ஸோ இது கர் இது கல் ஓகேவா கர்ருன்னு நீங்கள் நினச்சிக்கிறது வா தீக்க ஓகேவா வா தீக்க ஓகேவா வாதிக்க அப்படிங்கன்னு சொல்ல கைத்தறி கை த ரி அவ்வளோதான் கைத்தறி ஸோ கை தறி அப்படிங்கிறத ஒன்றா சேர்த்து இதை இது மேலே எழுதிட்டாங்க அவ்வளோதான் கை கை தறி ஸோ ரொம்ப ஈஸி ஷார்ட்டன் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ கைக்கு சிம்பிள் போட்டாங்க த ரி கை த ரி அவ்வளோதான் ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரோக்கை வந்து இது பண்ணணும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து இந்த மாதிரி இல் என்பதற்கு வளைவு கோடுகளில் ஆரம்பத்தில் வளைவின் உட்புறம் பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படுவதால் வளைவு கோடுகளுக்கு தாக்குக்கு போடப்படுவதில்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த தீவு அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா இல் என்பதற்கு வளைவு கோடுகளின் ஆரம்பத்தில் இல் என்பதற்கு வளைவு கோடுகளின் ஆரம்பத்தில் வளைவின் உட்புறம் பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படுவதால் பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படுவதால் வளைவு கோடுகளுக்கு தா கொக்கி போடப்படுவதில்லை தா கொக்கி அதாவது தா பெரிய கொக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லு இந்த மாதிரி சிம்பிளுக்கு வரும்பொழுது சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ வந்து தல் அப்படின்னு சொல்லும்போது த இல் ஸோ இப்படி தான் போடணும் ஓகேவா இதில் போய்ட்டு நம்ம என்னத்தை சொல்ல முடியும் தல் இப்படி போட முடியுமா இப்படி போட்டோம்னா என்ன ஆகும் த இல் அப்படின்னு போடும்போது இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தல் தான் ஸோ இது தல் அப்படிங்கிற பட்சம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கொக்கி போட தேவையில்லை அப்படிங்கிறாங்க ஏன்னா அதுவே தல் இப்போ இது தல் தான் அப்போ இதே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து பெரிய பெருசுனா இப்படி தான் போடணும் ஓகேவா அதுக்கு தல் அவ்வளோதான் இப்போ இதில் தீவு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வி இந்த மாதிரி வரும்போது இப்போ தீவு தீவு இப்படி போட முடியாது இது இது வந்து ஆ சிம்பிளாக குறிக்குது ஸோ இது தீன்னு எடுத்துக்க முடியுமாமா அதுக்கு தேவை கிடையாது ஸோ இந்த இடத்துல தீனு போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துல தீனு தீனு முழுமையாக காட்டுறதுக்காக நீங்கள் இந்த தீயை இப்படி இந்த சின்னதாக போடுற தாவை இதில் போய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கன்ஃபியூஷன் ஆகும் அப்போ தீ வி அப்படி போட்டுக்கலாம் தீ வி ஸோ இந்த இடத்துல பெரிய அளவில் ஒரு ஸ்டோக்கை போட்டால் தான் அதை வெட்டு விழுவுறது தெரியும் கோட்டு மேலே வெட்டு விழுவுறது ஸோ சின்ன ஸ்டோக்கை போடும்போது அந்த வெட்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கோட்டுக்கு மேலே போயிடலாம் கோட்டுக்கு கீழே போயிடலாம் ஸோ தீனி அப்போ தீனி அப்படின்னு சொல்லும்போது தீ நீ ஓகே ஸோ தீக்கு இங்கே வச்சுக்கிறாங்க புல்லு இங்கே வச்சுக்கிறாங்க தீனி தீமை தீமை அவ்வளோதான் ஸோ அந்த தீமையை இங்கே கண்டினியூவாக கூட போட்டுக்கலாம் தீமை ஓகே அந்த தீக்கு இங்கே புள்ளி வச்சுக்கலாம் ஸோ தீமை ஓகேவா ஸோ உங்களுக்கு எப்படி வாகா வருதோ அது மாதிரி போட்டுக்கலாம் இந்த இந்த இடத்துல போய்ட்டு நான் இப்படி தான் போடுவேன் தீமை இப்படி தான் போடுவேன் அப்படின்னா இது தீனு மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு புள்ளி வைக்கிறோம் அந்த புள்ளியே வைக்காமல் போடணும் அப்படின்னா தீமை ஸோ ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம புள்ளி வைக்கிற நேரம் மிச்சம் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சின்ன சின்ன தாவை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறது ஓகே தா கொக்கி எப்படியெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் தலை ஸோ அந்த தல் லை இப்போ அந்த லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெருசாக போடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசனே அதுதான் தாவை பெருசாக போட்டிங்க அப்படிங்கன்னா இந்த வாகு வராது அப்படி போட்டிங்கன்னா இப்படி தான் போடணும் தலை இது ஆரம்பத்தில் படிக்கிறது அதாவது ஒரு புள்ள வந்து எல்கேஜி யூகேஜி படிக்கும் போது எப்படி சொல்லுவாங்களோ அப்படி சொல்லித்தர விஷயம் ஸோ இப்போ நம்ம வந்து காலேஜ் வரையும் படிக்கிறோம் டுவெல்த்து முடிச்சுட்டு படிக்கிறோம் அப்படின்னா இதுதான் தலை ஸோ லை த லை அவ்வளோதான் லை தலை த
தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தலைவர்னு வரும்போது வர், தலை இது வர், ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் இது வர்ன்னு சொல்லிட்டு. ஸோ தலைவர் ஸோ இது தலை வர் தலைவர் அவ்வளோதான் தலைவர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி, தோ இல்வி. ஸோ தோ இல்வி சாரி தோல்வி தோல்வி. ஸோ ஓ ஓ சிம்பிளுக்கு இங்கே தாவுடைய தா வந்து தா இல்லை இங்கே தோ தோ ஓ சிம்பிளுக்கு இங்கே இங்கே ஒரு கோடு பிரிச்சிடறோம் சென்டரில். ஸோ மொதல் பின்னாடி வர ஸ்டோக்கனுடைய பின்பக்கத்தில் இருக்கிறது மொதல் ஸ்டோக்கை தான் குறிக்கும் தோல்வி. ஸோ ரொம்ப ஈஸியான அத்தியாயம் இது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான அத்தியாயங்கிறதுனால பயிற்சியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பயிற்சி 41, 42 அவ்வளோதான். ஸோ நான் இது முடிச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 14 நம்ம பார்க்கலாம். ஸோ 41 நீங்கள் எழுதிட்டு எல்லாம் தாவை பற்றி தான் வரும். தா தோ தி தோ பா தே தூ தை அப்படி தான் வரும். ஏன்னா நம்ம தாவை பற்றி பார்க்குறதுனால இந்த அத்தியாயம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பயிற்சி 41 முடிச்சுருங்க. தாவை சம்மந்தமாக சேர்த்து வர ஸ்டோக்கு எல்லாமே சேர்ந்தால் ஒரு சொற்கங்கள் தனிக்குறி சொற்கள் இதில் வரும். ஸோ இதை மனப்பணம் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பெருசாக போட்டுட்ருப்பீங்க, இப்போ சின்னதாக போட்டு எப்படி எப்படிலாம் இணைக்க முடியுங்கிறது தான் இந்த பாடம். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பயிற்சி. ஸோ பயிற்சி 41, 42 42ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேராவை கொண்டது. ஸோ அதனால் எப்போதும் சொல்கிறது தான், ஸோ இந்த பேரா ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சின்ன சின்ன பேராவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நீங்கள் ஸ்பீடு வந்து இப்போ ஸ்பீடு தானே நமக்கு முக்கியம், ஸ்பீடை நோக்கி தானே இந்த எக்ஸசைஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்பீடுன்னு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பேராவை நீங்கள் வந்து திரும்ப 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 ஸ்ட்ரோக்கை பார்த்து ஸ்ட்ரோக்கை பார்த்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதும், ரீப்ரொடியூஸ் மீன்ஸ் எழுதுறதும், எழுதுறத வச்சு நீங்கள் திரும்ப வந்து ஸ்ட்ரோக்காக போடுறதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ வந்து இந்த இந்த அத்தியாயத்தில் 41, 42 தாவை பற்றி மட்டுமே வரக்கூடிய அத்தியாயம் 13 நீங்கள் வந்து முடிச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 14 நம்ம பார்ப்போம். ஆன்சர் பின்னாடி இருக்குது, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள். ஓகே வியூவர்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.